மருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈஷந்துரு மகனே உருகை முகந்தம்பியே நின்றுடைய தந்தை கால் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கைதொழுவே நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியோம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். நிறையா சிரமம் இருக்கும்போது பார்த்துட்டேன்னா எதுவுமே நமக்கு தெரியாது, ஆனால் திக்கற்றோருக்கு தெய்வம் துணைன்னு சொல்லுவான். ஏதாவது ஒரு வழி பறக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருந்தோம்னா நிச்சயமாக யாராவது மூலமாக ஆபத் பாண்டவராட்ட இறைவன் நமக்கு உதவி செய்வார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். பெங்களூர்லேருந்து வந்திருந்தவன், அவருக்கு தீராத உடம்பு பாதை, அதுக்கப்புறம் அவர் வேலைக்கு போக முடியல, வேலைக்கு போக முடியல, ரொம்ப சிரமப்பட்டு இருந்தார். என்ன பண்ணுறது தெரியல, வீட்டுக்கு சாப்பாடு என்ன, இவர் ஒருத்தரை வச்சு தான் எங்களுடைய இதே இருந்தது. ரொம்ப சிரமப்பட்டுருக்கோம். இனி இப்போ ஓகே, அடுத்தது என்ன பண்ணோங்கிறத எங்கள் யோசனைக்கே போக மாட்டேங்கிறதே அப்படிங்கிறத ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன். வருத்தத்திலிருந்து யாராவது ஒருத்தர் மூலமாக உதவி கிடைக்காத உதவி கிடைக்காத உதவி கிடைக்காத உதவி கிடைக்காதாங்கிறது. இப்போ ஜாதகத்தை பார்த்தா ஃபஸ்ட்டு உடம்பு சரியாகணும், அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் இவாளுக்கு குடும்பத்துக்கு என்ன வாழ்வாதாரம் அப்படிங்கிற வருத்தத்தில் இருந்தா. அவள் மனைவி, அதாவது அவருடைய மனைவி வந்து கவர்மெண்ட்டுக்காக அப்ளை பண்ணியிருந்திருக்கேன். இப்போ இவரோட ஹாரஸ்கோப் பார்க்கும்போது இனிமேல் இப்படி தான் இருக்கும், வேறு வழி கிடையாது. ஏன்னா தீராத நோய், அதை நம்ம என்னன்னு சொல்ல விரும்பலை. அதனால் தீராத நோய், அவர்களால் திருப்பி எந்திரிச்சு வேலைக்கு போக முடியாது. கடவுளுடைய அனுகிரகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அம்மாவுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடுது. அப்போ அவங்க சொன்ன ஒரே விஷயம், சார் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேன், நீங்கள் சொன்ன ராகு கேதுவுக்கு நான் விளக்கு போட்டேன், அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு பண்ணேன் சார். நீங்கள் எப்போ உங்கள் நிகழ்ச்சியில் சொல்லும்போது குலதெய்வ வழிபாடு பற்றி சொல்லியிருந்தேன், பிரத்யட்சமாக நான் வேண்டி வேண்டி பண்ணினேன், பெரிய பலன் எங்களுக்குள்ளே வந்தது, பெரிய மாற்றம் வந்தது சார். எனக்கு இப்போ அரசில் வேலை கிடச்சிருச்சு, ரொம்ப நன்னா இருக்கேன். இப்போ குலதெய்வ வழிபாட்டுக்கு இவ்வளோ சக்தியா, நான் என்னை வந்து பார்த்தங்காட்டி சொல்லலை, உண்மையாகவே குலதெய்வ வழிபாட்டுக்கு அவ்வளோ பலம் உண்டு. யார் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், உங்கள் பக்தி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வத்தை நீங்கள் மனசார வேண்டும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வது, குலத்தை காக்கக்கூடிய அதான் ஆபத் பாண்டவர்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஆபத் பாண்டவத்தில் ஆபத் காலத்தில் உதவக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா பகவான்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இந்த இறைவனை வேண்டி கொண்டு நம்ம எந்த காரியத்தை பண்ணாலும் அவர் வழிவகுத்து கொடுப்பாருங்கிறது தான் சாஸ்திர சம்பிரதாயம், அதான் உண்மையும் கூட. ஆக இன்றைய தினத்தை நம்ம அற்புதமான இந்த விஷயத்தை பார்த்தோம். இந்த தினம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். 29/4/2020 சார்வரி வருஷம், சித்திரை மாதம் 16 திருநாள், புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உணர்பூசம். இன்றைய திதி சஷ்டி, மதியம் 11:39 வரை. பின்பு சப்தமி, சந்திராஷ்டம நட்சத்திரம், மூலம் போராடும். நல்ல நேரம் காலை 9:00 முதல் 10:00. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30. யமாண்டம் காலை 7:30 முதல் 9:00. இன்றைக்கி புனர்பூச நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம் சஷ்டி. நேற்று மத்தியானத்துலேருந்து இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் இருக்கும். இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் இருக்கும்போது காலையில் வழிபடக்கூடியவா தாராளமாக. முருகப்பெருமானை வழிபடுறது விசேஷமான பலன்கள் உண்டு. வீட்டில் வேல் வச்சுருந்தேன்னா அபிஷேகம் பண்ணுவோம், முருகா 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 முருகான்னு சதா காலம் பிரார்த்தனை பண்ணுறதுக்கு விசேஷகரமான நாள். ஆக இன்றைய தினத்தில் முருகன் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடாக இன்றைக்கி சஷ்டி நாள். நேற்று மத்தியானத்துலேருந்து இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் இருக்குது. நட்சத்திரமும் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். சரி, இன்றைக்கி கிரகநிலைய உடைய பலன்களோட 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்துருவோம். மேஷ ராசி என்பவர்களே, சாந்தமாக இருந்து ஒவ்வொரு விஷயத்தை கவனிப்பேன், பார்த்து பார்த்து சந்தோஷப்படுவேன். எல்லாரும் மதிக்கிற அளவுக்கு நம்ம அடுத்தடுத்த நிலைகளை எட்டுருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும். பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். பல பேர் நல்ல வார்த்தைகளாக சொல்லும் பொழுது நம்மளுக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரும். சின்ன சின்ன விஷயங்களில் கோவித்து கொண்டது இனிமேல் பண்ணப்படாது அப்படின்னு நீங்களே முடிவெடுப்பேன். நம்ம நம்மளே மாற்றிக்கணுங்கிற ஒரு சிந்தனை மனசுக்குள்ளே தோணும். மேஷராசி என்பவர்களுக்கு வியாபார அனுகூல்யம் வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 6 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு மேஷராசி. ரிஷபராசி நேயர்களே,
அமைதியாக பல காரியத்தை சாதிப்பேன். பல பேர் உங்களுக்கு எதிர்மறையாக பேசுவாங்க, நீங்கள் ஜெயிச்சு காமிக்கணுங்கிற ஒரு எண்ணம். வியாபாரங்களில் எதிர்காலத்தில் சில நுணுக்கங்களை பயன்படுத்தி வெற்றி கொள்வது எப்படிங்கிறது. மளிகை கடை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு பண வரவுகள் வரும். இங்கேனும் பணம் கொடுத்து வச்சுருந்தா வராத கடன்கள் வந்து தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை வாய்ப்பு இடமாற்றங்கள் வெற்றியை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, நல்ல நல்ல நண்பர்கள் மூலமாக நிறைய காரியத்தை சாதிக்கக்கூடிய தினம். நீங்கள் மனசில் நினச்சின்னு இருக்கா, அவள் ஃபோன் பண்ணுவோம். நீங்கள் கனவுகள் கொண்டு போய் அந்த இடத்துக்கு போன மாதிரி ஒரு எண்ணம், அவட்ட பேசுகிற மாதிரி ஒரு சிந்தனை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலத்து. குடும்ப பிரச்சனையெல்லாம் மூணாவது மனுஷாலே இருக்கவே கூடாது. அவளை உட்கார வச்சு பேசுறது, அவட்ட சிபாரிசு பண்ணுறது, அது அவ்வளோ சிறப்பு கிடையாது. இன்றைய தினத்தில் மிதுனராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிற பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பவர்களை அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். நிறைய விஷயங்கள் வேலை வாய்ப்புக்காக எதிர்பார்த்துட்டுருக்குறவா, தொழிலுக்காக எதிர்பார்த்துட்டுருக்குறவாளுக்கு யாராவது மூலமான உதவிகள் கிடைக்கும், யாராவது மூலமான ரெஃபரன்ஸ் கிடைக்கும். சரி, இந்த விஷயத்தை நம்ம பண்ணி நம்ம மேம்படுவோங்கிற ஒரு எண்ணம். சிங்கராக இருந்துருக்குறவா, பாட்டு கற்றுக் கொடுத்துட்டுருக்குறவா, அதே மாதிரி ஆர்ட் சம்மந்தமாக டிராயிங் சம்மந்தமான மாஸ்டராக இருந்துருக்குறோம், ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவாளுக்கு அமோக பலன்கள் உண்டு. ரொம்ப கஷ்டப்பட்டு தொழில் ஆரம்பித்தேன் சார், கடைசியில் இப்படி லாஸ் ஆகிடுத்தேன், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. சிம்மராசி என்பர்கள் ஆக்கப்பூர்வமாக சில காரியத்தை பண்ணுது. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நமக்கு மனசில் தீர்க்கமாக பட்டு கொடுத்து செஞ்சே ஆகணும். மருத்துவத்தை படிச்சுட்டு இருக்கிறவங்க, மருத்துவராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ரொம்ப சிரமப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு கொஞ்சம் மாறுதல்கள், கொஞ்சம் ரெஸ்ட். நிறையா பேர் முன்னாடி உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடிய வரத்துக்குண்டான தினமாக இருக்கும். நிறையா பதவிகள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு கூடிய சீக்கிரம் நல்ல பதவிகளாக கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நிறையா விஷயங்கள் நம்ம எடுத்து போட்டுவிட்டு, வேலைகள் எடுத்து போட்டுட்டு, ஐயோ வேலை வருது, எத்தனை வேலை இருக்குது, எத்தனை வேலை இருக்குன்னு சொல்லுவேன். ஆனால் என்ன தான் சொன்னாலும் நீங்கள் தானே பண்ணியாகணும், கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுத்து. சிம்மராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பவர்களே, சில விஷயங்கள் நம்ம நினப்பில் கொண்டு வந்துட்டு அதை அப்படியே செயல்பாடு கொண்டு வருவோம், அது தப்பு. சில பற்றிய நெகட்டிவாக மனசில் தோணுத்து, கணவன் மூலமாக தோணுத்து, அதை அப்படியே வாட்ட சொல்கிறதும் தவறு. ரெண்டாவது விஷயம், அவள் மேலே சந்தேகப்படுறது அவ்வளோ தான். ஒரு விஷயத்தை கண்ணால் பார்க்காம காதால் கேட்காம தீர விசாரிக்காமல் அந்த முடிவெடுக்கிறது அறவே தவறுன்னு சொல்லுவோம். இந்த தினத்தில் அதே மாதிரி தீர்க்கமாக யோசித்து முடிவெடுத்தாலும் நல்ல பலன்கள் உண்டு. சட்டுன்னு முடிவெடுக்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது. பெற்றவா சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லதுக்காக இருக்கும், கூட இருக்கிறவா சொல்கிறது நல்லதுக்காக இருக்கும். அதை ஒரு க்ஷணம் நின்று கேட்டல்னா போதும், அது என்னங்கிறது புரிய வந்துடும். இன்றைக்குள்ள விஷயத்தை ஒரு நாள் தள்ளி போட்டால் நல்ல பலன்கள் வந்துடும், கவலைப்பட வேண்டாம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. மேலும் மேலும் நன்மையை தரக்கூடிய அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே, நல்ல நன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல செய்திகள்லாம் நீ காதில் கேட்பேன். வா, நமக்கு பிரச்சனை முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தொழில் ரீதியாக முன்னேறத்துக்குண்டான எலக்ட்ரீஷியனாக இருந்துருப்பேன், எலக்ட்ரானிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு கொஞ்சம் முன்னேற்றங்கள் இருக்குது. இடம் விட்டு இடம் மாறணுமா, இந்த ஊர்லேருந்து வேறு ஊருக்கு மைக்ரேட் ஆகணும்னு நினச்சிட்டு முடிவெடுத்துட்டு அது வீட்டில எல்லாம் பேசும்போது சில டைம் எதிர்ப்புகள் வரும், கொஞ்சம் நேரத்தில் ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினம் துளாராசி என்பவர்களுக்கு எடுக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப அழகாக எடுத்து சொல்லுவேன், அதன் மூலமாக மற்றவாளை புரியும். பேங்க் சம்மந்தமான வேலைகள்லாம் எடுத்து பண்ணுவேன். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பட்டினத்தார் வழிபாடு, ராகவேந்திர சுவாமி வழிபாடு, உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. விருச்சிகராசி என்பதில் பெருமை பேக்கக்கூடிய நல்ல நாள். நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள், அல்லது ஃபோனில் பேசுவேன், அவட்ட பேசி சந்தோஷப்படுவேன். உடல் ரீதியாக ரொம்ப நோய் இருந்தது சார், இப்போ பரவாயில்ல, ஆரோக்கியமாக இருந்துருக்க, முந்தி மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் இப்போ இல்லை. எங்கள் பெரியவங்களும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கா, தெய்வம் தான் எங்களுக்கு காத்துது,
ரொம்ப முடியாத இருந்தா இப்ப பரவாயில்லை அப்படினு சொல்ற அளவுக்கு மன மகிழ்ச்சி அடை. வேலை வாய்ப்புக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிற வாளுக்கு நிச்சயமா கொஞ்சம் சிரமம் இருக்கும் ஆனா பின்னாட்கள்ல நச்சம் வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதா இருக்கும். உங்க கீழ இருக்கிறவா உங்க கூட இருந்துட்டு இருக்கிறவா உங்களை பத்தி பின்னாடி சொல்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கவனம் என்பது இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு. என பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டானதையும் நவகிரக வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்களே நல்ல விஷயங்களா பல பேருக்கு நீங்க சொல்லுவேன். யாரும் கேட்காத போது அவளுக்கு தயவு செய்து அட்வைஸ் சொல்றது இல்ல ஒரு விஷயத்தை சொல்றது. ஏன்னா உங்களை அறியாமையே ஒரே வார்த்தையை திருப்பி 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 சொன்னேன்னா அவளுக்கு கோபங்கள் உண்டு. குறிப்பா மூலம் பூராட நட்சத்திரம் இருக்கிறவா அதை பாத்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் அரசாங்கம் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கடைபிடிங்க. அதுக்கு ஆப்போசிட்டாவோ அதுக்கு எதிர்மறையாவோ பண்றது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு சிறப்பா இருக்கு. தனுராசி இன்னைக்கு முடிவு எடுக்கிறது கையெழுத்து போடுறது இந்த மாதிரி விஷயத்த நாளைக்கு வச்சுக்கணும். பக்திமயமான தினமாக இருக்கணும். இறைவனுடைய வழிபாடு துணை நிற்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு பயத்தை போக்கி நன்மையை பெருக்கும் அற்புதமான வழிபாடு. மாரராசி என்பர்கள் போட்டி போட்டுன்னு உங்க கூட தொழில் ரீதியாக இருந்த வாழ்க்கை இப்போ விலகி போயிடும். இப்போ நீங்கள் தான் ஜெயிச்சுடு. கவலையே பட வேண்டிய தெய்வ அனுகிரகம் பூர்ணமாக இருக்கு. வேலை இடமாற்றம் தொழில் ரீதியாக மாற்றம் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரும். சில நேரம் எதிர்ப்புகள் இருந்ததெல்லாம் மாறிடும். கொஞ்சம் திருஷ்டிப்பட்ட மாதிரி அப்பப்போ சின்ன சின்ன சண்டை வரும் மாறிடும். மற்றபடி தொழில் ரீதியான முன்னேற்றங்களை பற்றி சிந்திப்பேல் சில விஷயங்கள்லாம் முடிவெடுக்கிறது வேலையாட்கள் மாற்றத்தை பற்றி யோசிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. குழந்தைகளை பற்றிய கவலைகள் இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் எட்டு நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு. கும்பராசி என்பர்களே ஜெயம் உண்டு வெற்றி உண்டு. நிறைய விஷயத்தை கற்றுப்பேன். யோகா தியானம் லாங்குவேஜ் சில காரியங்கள்லாம் நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரம் தடவை சிந்திப்பேன். நிறையா பேர்கிட்ட கேட்பேன். அவள் சொல்லக்கூடிய சில ஆறுதலான வார்த்தை சாதகமான வார்த்தைகளை பயன்படுத்தி உங்களுடைய ஐடியாஸும் கொண்டு வந்து அதை செயல்படுத்த எல்லாரும் ஆச்சரியப்படுவோம். உங்களுடைய ஒவ்வொரு க்ஷணமும் இறைவனுடைய அனுகிரகத்தில் எல்லா காரியங்களும் வெற்றியாகவும் இன்றைய தினத்தில் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு சாதகமாக ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டானதை காளி வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே எப்படி நடக்குமோன்னு பயந்து நடந்த காரியங்கள்லாம் சாதனையாக படைச்சிருவேன். தெய்வ அனுகிரகம் வெற்றி பெற்றுடும். அனுகூல்ய திட்டம் முன்னேற்றம் நிறைய விஷயங்கள் இறைவனுடைய அனுகிரகத்தில் உங்களுடைய செயல்பாட்டை மாற்றிப்பல் உங்களுடைய முயற்சிகளை செயல்படுத்தல் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். அன்பு ஆதரவும் கூடி வரத்துக்குண்டானதாக இருந்துருக்கும். பிறருக்கு உதவி செய்வேல் வீட்டில் இருக்கிறவாளுக்கும் உங்களால் முடிஞ்ச ஏதேனும் உதவிகளை செய்து அவளுக்கு மன சந்தோஷப்படுற அளவுக்கு இருந்துருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு விநாயகர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம். நிறையா விஷயங்கள் நம்மளுக்குள்ள மனசில் போட்டு வருத்தப்பட்டுட்டே இருப்போம். அப்படி வருத்தப்படுறதெல்லாம் லலிதாம்பாள்கிட்ட விட்டுட்டா அம்பாள்கிட்ட விட்டுட்டா அந்த அம்பாளை பிரார்த்தனை பண்ணாலே சிவபெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கும். அந்த மாதிரி வீட்டில் அம்பாள் விக்கிரகம் அழகாக கலசத்தில் வச்சு வழிபடுறவா அம்பாள் படத்தை வச்சு வழிபடுறவா மனசுக்குள்ளேயே பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க நிச்சயம் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். ஸ்ரீ சிவா சிவசக்தியா ரூபிணி லலிதாம்பிகா ஸ்ரீ சிவா சிவசக்தியா ரூபிணி லலிதாம்பிகா அப்படின்னு லலிதாம்பாளை பிரார்த்தனை பண்ணுவோம். நெய் தீபங்கள் ஏற்றுவோம். முடிஞ்சால் குத்துவிளக்கா அந்த தீபம் ஏற்றி நைவேத்தியம் பண்ணி அம்பாளை வழிபட்டு பாருங்கள். சுவாமி படமாக வச்சுருந்தேன்னா அம்பாளுக்கு அழகாக சிவகப்பு வஸ்திரத்தை கட்டி இந்த வழிபாடு பண்ணால் மனசில் இருக்கக்கூடிய கவலை போகும் துக்கம் போகும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரும். குழந்தைகளுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். வீட்டில் சௌபாகியங்கள் கூடி வரும். அம்பாளுடைய அனுகிரகம் இருந்தாலே நிறைய காரியங்கள்லாம் சித்தி பெறும். மெத்தவா வேண்டது குழந்தைகளுடைய படிப்பு திருமணம் அவளுக்குள்ள ஒற்றுமைகள் அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அவளுடைய செல்வ செழிப்பு இந்த மாதிரி தேவையினுடைய ஆசீர்வாதம் இருந்தாலே போதும் எல்லா காரியங்களும் சுபிக்ஷமாக நடக்கும். இந்த நம்பிக்கை இந்த வைராக்கியம் ஏன்னா உள்ளே இருக்கிறவன் நிச்சயம் கவனிச்சுப்பான். நம்பாலை மனசார வேண்டுங்க நிச்சயம் வெற்றி. இன்றைய தினம்
ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயஸ்த் இன்னைக்கு புதியுகம் நிகழ்ச்சியை உலகெங்கும் பார்க்கலவா இருப்போம். அதில் பிரத்யேகமாக இந்த ராசி பலன் ஆன்மீக தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷகலர் மகேஷ் வேல் வேல் முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோக நன்றி.